முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுன் லைவோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மாக்டவுன் லைவ் ஸ்டார்ட் பண்ணோடனே டேனியல் பிரையன் உள்ள வராரு. உள்ளே வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. எதுக்காக கட் பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது முஸ்தஃபா அலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா 205 ஸ்மாக்டவுன் லைவுக்கு ஒரு டெபிட் கொடுக்குறாரு. ஸோ இவருக்கு ஒரு ஹைப் ஏற்றுறதுக்காக தான் டேனியல் பிரையன் இப்படி பேசுகிறாரு. உள்ளே வந்த உடனே முஸ்தஃபா அலியும் டேனியல் பிரையனும் பேசிக்கிறாங்க. முஸ்தஃபா அலி, ஏன் நீங்க இப்படி மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சல் வருது. இதனால வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பிரையன் முஸ்தஃபா அலி அடிச்சிடறாரு. அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சிடறாங்க. டேனியல் பிரையன் வெர்சஸ் முஸ்தஃபா அலிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எவர் மேட்ச் ஒன்று நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கே தெரியும். எப்படியும் டபுள் டபுள்யூ சாம்பியனா இருக்க டேனியல் பிரையன் தான் வின் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்ல டேனியல் பிரையன் தான் வின் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா த ஊசோஸ் அண்ட் த நியூ டே அண்ட் த பார் மூணு பேர் வராங்க. இவங்க மூணு பேருக்கும் ராப் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ இதனால இவங்க மூணு பேரும் ஒன்றா பேசிக்குவாங்க. இதனால இவங்க மூணு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சல் வரும். இதை பயன்படுத்திக்கிட்டு த பார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா, ரெண்டு டீமும் த ஊசோஸ் அண்ட் த நியூ டே இவங்க ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிடறாங்க. ஸோ அடிச்சு முடிச்சுட்டு அவங்க கீழே இறங்கி போயிடறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் எடுத்துகிட்டு உள்ள வராது. உள்ள வந்த உடனே ஷேன் மெக்மேனை கூப்பிட்றாரு. ஷேன் மெக்மேனை கூப்பிட்டு நம்ம தான் பெஸ்ட் டாக் டீம் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்காரு. உடனே ரெண்டு லோக்கல் காய்ஸ் வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு டீமுக்கும் ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல ஷேன் மெக்மேன் சிங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ரெஸ்லரை வின் பண்ணுவார். வின் பண்ணதுக்கப்புறம் த மிஸுக்கும் ஷேன் மெக்மேனுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சல் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் உள்ள வந்து சேர் எடுத்துகிட்டே வராரு. சேர் எடுத்துகிட்டே வந்து என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா, டிஎல்சி பேபர் ரேமர் ஸ்டுடியோ வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கு ஒரு சேர்ஸ் மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க. அதை பற்றி பேசுறாரு. உடனே ரேமர் ஸ்டுடியோ பற்றி பேசுறாரு. உடனே ரேமர் ஸ்டுடியோ உள்ள இருந்து வெளில வந்து ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ராண்டி ஆர்டனுக்கு ஒரு 619 போட்டாரு. உடனே அவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது ராண்டி ஆர்டன் கீழே இறங்கி போயிடாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் புதுசாக ஒரு மேட்சை டிஎல்சி பேபரில் சேர்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூசேவ் அண்ட் ஜஃபாடி வர்சஸ் சமோவாஜோ அண்ட் சின்ஸ்கே நாகமோராக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மேட்ச்ல ஒன்றும் பெருசா இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்ச்ல யார் வின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூசேவ் அண்ட் ஜஃபாடி இவங்க தான் இந்த மேட்சை வின் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா த மெயின் ஈவெண்ட் ரெசில்மேனியா 34 ஒரு ரீமேட்ச், சார்லட் ஃபிளேயர் வர்சஸ் ஆஸ்காக்கு ரெசில்மேனியா 34 ரீமேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிக்கி லிஞ்ச் கீழே கமெண்ட்ரி செக்ஷனில் உட்காந்துருக்காங்க. இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரான ஒரு மேட்சாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே அவங்களோட இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா வின் பண்ணுவாங்களா இல்லை சார்லட் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு கீழே விழுவாங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், சர்வைவர் சீரியஸில் எப்படி ஒரு ஸ்டிக் எடுத்து ரோண்டர் ஹவுஸ் அடிச்சாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை எடுத்து ஆஸ்காவை அடிச்சிருவாங்க. உடனே அந்த மேட்ச் அங்கேயே டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கி லிஞ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பிக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சார்லட் ஃபிளேயர் அடிக்க ஆரம்பித்த உடனே உடனே ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஸ்டிக் எடுத்து செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வேற லெவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்சியில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவ்ல நடந்தது. சோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவ்ல உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னோட அதர் சேனல்ல இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு vlogஓட முதல் எபிசோடோட முதல் vlog வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்லோட் ஆகும். சோ அதர் சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.